எனக்கு பிறகு இங்கே ஒரு பிரளயம் தான் நடக்கப் போகிறது என்றார் பிரான்சஸ் 15 லூயி. கடைசி காலத்தில் அவர் சொன்ன இந்த வார்த்தைகள் அடுத்த கால் நூற்றாண்டுக்குள் நிஜமாகிவிட்டன. அவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த 16 லூயி எதிர்த்து மக்கள் பெரும் கிளர்ச்சிகளில் ஈடுபடத் தொடங்கினார்கள். மன்னராட்சியின் கீழ் காலம் காலமாக அடிமைப்பட்டு கிடந்த மக்கள் திடீரென்று கையில் கத்தியை தூக்கிய போது 16 லூயியால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. இத்தனைக்கும் இந்த புரட்சி திடீரென்று ஒரு ராத்திரியில் திட்டமிட்டப்பட்ட நிகழ்வு அல்ல. பல ஆண்டுகளாக பல தலைமுறைகளாக மக்கள் மனதில் பொங்கிக் கொண்டிருந்த ஆவேசம் இப்போது வெடித்து சிதறி அரசாட்சி ஆட்டம் காண செய்துவிட்டது. இந்த பிரெஞ்சு புரட்சியின் பின்னணியை கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துவிடலாம். அன்றைய பிரான்ஸ் சமூகத்தில் 3 வர்க்கத்தினர் இருந்தார்கள். இவர்களை எஸ்டேட் என்று அழைப்பார்கள். முதல் எஸ்டேட், 2 எஸ்டேட், 3 எஸ்டேட். முதல் எஸ்டேட் என்பது சர்ச் அல்லது திருச்சபையை சார்ந்த தலைவர்கள், மத குருமார்களை குறிக்கிறது. 2 எஸ்டேட் என்றால் உசத்திய வம்சங்களில் பிறந்த பிரபுக்கள். இவர்களை தவிர மிச்சம் இருக்கும் எல்லாரும் 3 எஸ்டேட். மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தால் பிரான்சில் 100 பேர் 3 எஸ்டேட் வகையில் தான் அடங்குவார்கள். ஆனால் மீதம் இந்த 10% மக்கள்தான் இந்த பெரும்பான்மையினரை அடக்கி ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அதாவது சில லட்சம் பேர் சௌக்கியமாக வாழ்வதற்காக கோடிக்கணக்கான பிரெஞ்சு குடிமக்கள் ஒடுக்கப்பட்டார்கள். அதுவும் 1 வருடம் 2 வருடம் அல்ல, பல நூற்றாண்டுகளாக. மத உருமார்களும் பிரபுக்களும் சகல வசதிகளுடன் ஆடம்பரத்தில் திளைத்தனர். சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் மிக மிக பிரம்மாண்டவையாக பல்லளித்தன. பிரான்ஸ் அரசர்களும் இந்த 3 வர்க்கத்தினரை சமமாக மதிக்கவில்லை. காரணம், அவர்கள் தங்களுடைய ஆட்சியை தொடர்வதற்கு முதல் 2 எஸ்டேட் பெருவிழிகள் தயவு தேவைப்பட்டது. 3 எஸ்டேட் அப்பாவிகள் மற்றவர்களுக்காக பிரம்மாண்டமாக உழைத்தார்கள். ஆனால் பிச்சைக்காரர்களைப் போல் வாழ்ந்தார்கள். இவை போக அரசாங்கத்துக்கு ஏகப்பட்ட வரி, சர்ச்சுக்கு நன்கொடை, நில உரிமையாளர்களாகிய லார்டு லபகதாஸ் பிரபுகளுக்கு விளைச்சலில் பங்கு என்று கஷ்டத்தின் உச்சத்திலேயே ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தார்கள். பல தலைமுறைகளாக இந்த அடக்குமுறைகளை எல்லாம் சகித்து கொண்டிருந்த பெரும்பான்மை மக்கள் ஒரு கட்டத்தில் யோசிக்க ஆரம்பித்தார்கள். இவர்களுடைய ஆடம்பரத்துக்கு நாம் ஏன் உழைப்பையும் காசையும் கொட்டு கொடுக்க வேண்டும்? பிரான்ஸ் மக்களிடையே இந்த சிந்தனைகளை உருவாக்கி ஊட்டி வளர்த்த அறிஞர்கள் ரூசோ, வால்டேர், டெட்ராட், மாண்டேஸ்கியூ முதலியோர். அப்போதைய பிரெஞ்சு அரசர் 16 லூயி இந்த புரட்சி சாத்தியங்களை முழுமையாக உணர்ந்திருக்கவில்லை. ஆகவே எப்போதும் போல் 3 வர்க்கத்தினரையும் அனுசரித்து கொண்டு போகத்தான் விரும்பினார் அவர். ஆனாலும் முதல் 2 வர்க்கத்தினரிடம் அவருக்கு கொஞ்சம் பயம் இருப்பது வெளிப்படையாகவே தெரிந்தது. இதனால் தேசிய சபை புதிய ஆட்சி முறைகள் இந்த அறிமுகப்படுத்திய சீர்திருத்தங்கள் எல்லாமே கடைசியில் 3 எஸ்டேட் மக்களை நசுக்கும் முயற்சிகளாகத்தான் தோன்றியது. ஏமாற்றத்திலும் கோபத்திலும் பொங்கிய பெரும்பான்மை மக்கள் அரசு ஆட்சியின் மீது வெறுப்பு கொண்டார்கள். முதன்முறையாக பிரான்சுக்கு ராஜாவெல்லாம் வேண்டாம், எங்களை நாங்களே ஆட்சி செய்து கொள்கிறோம் என்று ஆயுதம் ஏந்தி புரட்சி பண்ண ஆரம்பித்தார்கள். இதனிடையே 1785 ஃபாரஸ்ட் ராயல் மிலிட்ரி பள்ளியிலிருந்து தேர்ச்சி பெற்று வெளியே வந்த நெப்போலியனுக்கு உடனடியாக பிரெஞ்சு இராணுவத்தில் வேலை கிடைத்தது. அப்போது அவனுக்கு 16. தன்னுடைய புத்தம் புது இராணுவ சீருடையை பெருமிதத்தோடு அணிந்து கொண்டு போர்வாளை இடுப்பில் கட்டி கொண்டான் அவன். தன்னுடைய தாயகமான கோர்சிக்காவை ஆக்கிரமித்திருந்த பிரெஞ்சு அரசாங்கத்தின் கீழ் வேலைக்கு செல்வதில் நெப்போலியனுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. இந்த வால் பிரான்ஸ் நாட்டுக்கு சொந்தமானது, ஆனால் அதன் கூர்மை எனக்கு சொந்தமானது என நினைத்து கொண்டான் அவன். நெப்போலியன் பிரெஞ்சு அரசாங்கத்திடம் சம்பளம் பெற்றானே தவிர அவர்களுக்கு விசுவாசமாக இல்லை. கோர்சிக்காவில் அதே பிரெஞ்சுக்காரர்களை எதிர்த்து ஆயுதம் ஏந்துவதற்கு அவன் மனதளவில் தயாராகி கொண்டிருந்தான். இதனால் பிரெஞ்சு புரட்சி தீவிரமடைந்த போது தான் எந்த பக்கம் சேர வேண்டும் என்பதில் நெப்போலியனுக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை. நடக்கிற ஆட்சியில் என்னென்ன பிரச்சனைகள் என்பதை படித்து கேட்டு தெரிந்து கொண்டிருந்த நெப்போலியன் மக்களின் புரட்சி ஜெயிக்க வேண்டும் என்று தான் விரும்பினான். ஆனால் பிரெஞ்சு புரட்சியில் நெப்போலியன் நேரடியாகவும் தீவிரமாகவும் ஈடுபடவே இல்லை. இதற்கு காரணம், புரட்சியில் ஈடுபட்டிருந்த 2 கட்சிக்காரர்களும் அவனை பொறுத்தவரை 3 நபர்கள்தான். இதே புரட்சியை கோர்சிக்காவில் நன்மைப்படுத்தினால் என்ன என்று யோசித்தான் நெப்போலியன். அங்கேயும் இதே பிரெஞ்சு அரசாங்கம் தானே. பிரான்ஸ் மக்களால் தங்களுடைய அரசாட்சி தூக்கி எறிய முடியுமானால் கோர்சிகா மக்களால் முடியாதா என்ன? இதை பற்றி மேலும் யோசிக்க யோசிக்க நெப்போலியனுக்குள் நம்பிக்கை பெருகியது. பிரெஞ்சு புரட்சியை கோர்சிகா வரை நீட்டிக்க முடியும், தன்னுடைய தேசத்திலும் இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று உறுதியாக நினைக்க தொடங்கினான். நெப்போலியன் இராணுவ பள்ளியில் படித்து கொண்டிருந்த போது அவனுடைய தந்தை கார்லோ பொனமட் மரணமடைந்தார். வீட்டின் மூத்த மகன் ஜோசப் இன்னும் சம்பாதிக்க தொடங்கவில்லை. ஆகவே அத்தனை பெரிய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நெப்போலியன் தலையில் விழுந்திருந்தது.
புரட்சியப்படலாங்கா என்று யோசித்திருக்கின்ற ராணுவ விலையும் விட்டுவிட முடியாது. ஆகவே தன்னுடைய புரட்சி நோக்கங்களை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் உடம்பு சரியில்லை என்று லீவு போட்டுவிட்டு கோசிகாவுக்கு கிளம்பினான். கோசிகாவில் பயோலி தலைமையிலான சுதந்திர போராட்டம் இன்னும் நடந்து கொண்டிருந்தது. அந்த பணியில் தன்னையும் ஆர்வத்தோடு இணைத்து கொண்டான் நெப்போலியன். அப்போது பயோலிக்கு வயது 65 தாண்டியிருந்தது. அத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து இத்தாலியர்களோடும் பிரெஞ்சுக்காரர்களோடும் சண்டையிட்டதில் மிகவும் தளர்ந்து போயிருந்தார் அவர். முழு சுதந்திரம் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, பிரெஞ்சு அரசாங்கத்தின் கீழ் கோசிகா தனித்து இயங்குகிற உரிமை கொடுத்தால் கூட போதும் என்கின்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார். ஆனால் நெப்போலியனுக்கு இதில் கொஞ்சமும் சம்மதமில்லை. அரைகுறை சுதந்திரமெல்லாம் யாருக்கு வேண்டும்? பிரெஞ்சுக்காரர்களை மொத்தமாக வெளியே துரத்திவிட்டு தான் மறுவேலை என்று துடித்தான். தம்பி, நீ பிறப்பதற்கு முன்னாலிருந்து இதையெல்லாம் நான் முயன்று பார்த்து விட்டேன். நம்முடைய பப்பு இங்கே வேகாது என்று நெப்போலியனுக்கு பொறுமையாக எடுத்து சொல்ல விரும்பினார் பயோலி. ஆனால் அதையெல்லாம் கேட்கிற நிலைமையில் நெப்போலியன் இல்லை. மாபெரும் பிரெஞ்சு சாம்ராஜ்யத்திடம் பயிற்சி பெற்றவன் அவன். அதே பயிற்சியை பயன்படுத்தி அவர்களை முறியடிக்கப் போகிறான். கோசிகாவுக்கு சுதந்திரம் வாங்கிதர திட்டமிட்டான். கோசிக்காவில் எத்தனை பிரெஞ்சு போர் வீரர்கள் இருக்கிறார்கள்? அவர்களை முறியடிக்க வேண்டுமானால் நாம் எவ்வளவு பெரிய படையை திரட்ட வேண்டியிருக்கும்? அவர்களோடு எங்கே போரிடுவது நமக்கு நல்லது? பிரான்சிலிருந்து கூடுதல் படைகள் வந்தால் அவற்றை தடுத்து சமாளிப்பது எப்படி என்று பல கோணங்களில் சிந்தித்து மனதிற்குள் போர் நடத்தி பழகி கொண்டிருந்தான். அவனுடைய சிந்தனை வேகம் யதார்த்தத்துக்கு பொருந்தவில்லை. ஆகவே நெப்போலியன் விரும்பியதை காட்டிலும் மிக மெதுவாகவே பிரான்ஸ் ஆக்கிரமிப்புக்கு எதிரான படையை திரட்ட முடிந்தது. இதற்குள் நெப்போலியனின் விடுமுறை முடிந்துவிட்டது. ஆகவே அரைமனதோடு பிரான்சுக்கு திரும்பினான் அவன். அங்கேயும் அவனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. பிரான்ஸ் தெற்குவில் தினந்தோறும் மறைகின்ற புரட்சி காட்சிகளை பார்க்கையில் அவனுக்கு கோசிக்காவின் நினைப்பு தான் வந்தது. உடனே மீண்டும் லீவ், மீண்டும் கோசிக்கா. இப்படி பிரான்சுக்கும் கோசிக்காவுக்கும் நடுவே சீசன் டிக்கெட் வாங்காத குறையாக அடிக்கடி பயணம் செய்து கொண்டிருந்தான். கொஞ்சம் காலம் போது வீரன் மிச்ச நேரம் புரட்சிக்காரின் இரட்டை வீடம் அவனுக்கு கச்சிதமாக பொருந்தியது. சாதாரணமாக படை வீரர்கள் யாரேனும் இப்படி அடிக்கடி விடுமுறையில் சென்றால் அவர்களுக்கு நிரந்தரமாக சீட்டு கிழித்து விடுவார்கள். ஆனால் அதிர்ஷ்டவசமாக நெப்போலியை நீண்ட விடுமுறைகளெல்லாம் கவனித்து விசாரிப்பதற்கு அப்போது பிரெஞ்சு இராணுவத்தில் யாருக்கும் நேரமில்லை. ஆகவே 1786 ஆண்டில் தொடங்கி 1792 வரையிலான 6 வருடங்களில் பெரும் பகுதியை கோர்சிகாவில் தான் கழித்தான். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளூரிலும் சுதந்திர போராட்டங்கள் மத்தியிலும் அவனுக்கு ஆதரவு பெருகி கொண்டிருந்தது. இதனால் பழைய தலைவர் பயோலிக்கும் புது பிரபலமான நெப்போலியனுக்கும் இடையே விரிசல் உண்டாகிவிட்டது. முறைப்படி இராணுவ பயிற்சி பெற்ற நெப்போலியன் தலைமையேற்று பல கோஷிகைகள் அணி திரண்டினார்கள். இதையடுத்து இவருடைய ஆதரவாளர்களும் பிரிந்து தனித்தனியே இயங்கத் தொடங்கினார்கள். நெப்போலியன் பிரெஞ்சு படைகள் மீது ஒரு பெரிய தாக்குதலுக்கு திட்டமிட்டான். ஆனால் நெப்போலியனும் அவனது ஆதரவாளர்களும் ஆயுதங்களை தூக்கி கொண்டு ஓரடி முன்னே வைப்பதற்குள் எதிரிகள் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்து விட்டார்கள். தன்னுடைய முதலாவது போர் முயற்சி இப்படி படுதோல்வி அடைந்ததை மிக பெரும் அவமானமாக கருதிய நெப்போலியன் எங்கே தப்பு நடந்தது, அதனை எப்படி சரி செய்யலாம் என்று தீவிரமாக சிந்திக்க ஆரம்பித்தான். கெட்டதிலும் ஒரு நன்மை, இந்த தாக்குதலை பற்றி கேள்விப்பட்ட பிரெஞ்சு ஆட்சியாளர்கள் கோர்சிகாவில் என்னதான் நடக்கிறது என்று விசாரிக்க தொடங்கினார்கள். இதையடுத்து உள்ளூர் மக்களின் எதிர்பார்ப்புகள் கோரிக்கைகளை பற்றிய ஒரு தகவல் அறிக்கை ஃபாரிஸுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தோல்வியால் முணங்கி போக விரும்பாத நெப்போலியனுக்கு இந்த அறிக்கை விஷயம் கொஞ்சம் தெம்பளித்தது. விஷயம் மேலிடத்துக்கு சென்று விட்டது. இனிமேல் கோசிகாவுக்கு சுதந்திரம் கிடைத்துவிடும் என்று எதிர்பார்க்க தொடங்கினான். ஆனால் ஃபாரஸ்டிலிருந்து பதில் கடிதம் வந்தது. பிரான்சின் மற்ற பகுதிகளைப் போல்தான் கோசிகாவும், மற்றவர்களுக்கு உள்ள எல்லா உரிமைகளும் கோசிகாவுக்கும் உண்டு. ஆனால் அதனை தனி நாடாக கருதி சுதந்திரம் கொடுப்பதெல்லாம் சாத்தியமில்லை. விடுதலை கனவுகளில் மூழ்கிந்த நெப்போலியனுக்கு இந்த கரார் கடிதம் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. உங்களுக்கு சுதந்திரம் எல்லாம் தர முடியாது என்று ஒருவன் சொல்கிறான். உடனே ஊரில் எல்லோரும் அவன் எதிர்த்து கத்தியை தூக்க வேண்டாமோ? ஆனால் இதற்கு நேரெதிராக பெரும்பான்மை கோசிகர்கள் பிரெஞ்சு அரசாங்கத்தின் இந்த அங்கீகாரத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். இந்த சுரணையின்மையைத்தான் நெப்போலியனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இத்தனை ஆண்டுகளாக தங்களை எதிர்த்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த எல்லோருக்கும் பிரெஞ்சு அரசாங்கம் பொது மன்னிப்பு வழங்கியிருந்தது. இதனால் பல காலமாக தலைமறைவாக இருந்த பயோலி உள்ளிட்ட ஏராளமானவர்கள் தங்களுடைய ஊருக்கு திரும்பினார்கள். சுருக்கமாக சொன்னால், நெப்போலியன் கோஷ்டி தவிர மற்ற எல்லோரும் பிரெஞ்சு அரசாங்கத்தின் ஒரு பகுதியாகவே வாழத் தொடங்கிவிட்டார்கள். அவர்களை பொறுத்தவரை கோர்சிகான் விடுதலை போராட்டம் முடிந்துவிட்டது. அப்போதும் பிரெஞ்சுக்காரர்களை விரட்டியடித்துவிட்டு கோசிகர்கள் தங்களை தாங்களே ஆட்சி செய்து கொள்ள முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை நெப்போலியனுக்கு இருந்தது. ஆகவே புதிய அரசியல் சூழ்நிலைகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னுடைய ஆதரவாளர்களின் துணையோடு போராட்டத்தை தொடர்ந்தான். ஆட்சியாளர்கள் மீதான சிறிய பெரிய தாக்குதல்களுக்கு திட்டமிட்டான். 1792 நெப்போலியன் தலைமையிலான படை ஒன்று
பிரெஞ்சுக்காரர்கள் மீது ஆயுத தாக்குதல் நடத்தி அவர்களுடைய கோட்டையை கைப்பற்ற முயன்றது. ஆனால் தோல்விதான் கிடைத்தது. முந்தைய தாக்குதல்களோடு ஒப்பிடும்போது இந்த முறை நெப்போலியன் மிக கவனமாகவே தனது திட்டங்களை தயார் செய்திருந்தான். ஆனால் அதை ரகசியமாக வைத்துக் கொள்ள தவறிவிட்டான். இதனால் எதிர்கோஷ்டியை சேர்ந்தவர்கள் சிலரிடம் நெப்போலியனின் இந்த தாக்குதல் பற்றிய முயற்சிகள் எல்லாம் சிக்கிவிட்டன. அவர்கள்தான் பிரெஞ்சுக்காரர்களிடம் தன்னை காட்டி கொடுத்து விட்டதாக நினைத்தான். அவனுடைய கோபம் கடுமையான வார்த்தைகளாகவும் செயல்களாகவும் வெளிப்பட்டது. இதன் மூலம் பயோலி மற்றும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் நெப்போலியன் சரிக்கு சரியாக மோத வேண்டிய கட்டாயம் உண்டாகிறது. என்னதான் நெப்போலியன் மக்களிடையே ஓரளவு பிரபலமடைந்திருந்தாலும் பயோலியின் பிரம்மாண்டத்துக்கு பக்கத்தில் அவன் ஒரு சின்ன கொசு. இத்தனை ஆண்டுகளாக தங்களுடைய விடுதலைக்கு போராடியவர் என்கிற முறையில் கோசிக்கு அவர்கள் மீது மரியாதை வைத்திருந்தார்கள். ஆகவே பயோலியை எதிர்த்து நெப்போலியன் என்ன சொன்னாலும் அது அவனுடைய பெயரை கெடுப்பதாகவே அமைந்தது. இதனால் மக்கள் அவனை வெறுக்க தொடங்கினார்கள். அவனது ஆதரவாளர்கள், நண்பர்கள், குடும்பத்தினர் என்ற எல்லோரையும் மக்கள் புறக்கணிக்க தொடங்கினார்கள். ஒரு கட்டத்தில் மிகுந்த வேதனையோடு கோசிக்காவிலிருந்து வெளியேற வேண்டிய திறமைக்கு தள்ளப்பட்டிருந்தான் நெப்போலியன். இருந்த சொற்ப சொத்துக்களும் பறிப்போயின. தாய் லெட்டீசியா மற்றும் சகோதரர்கள் சகோதரிகளோடு பிரான்சுக்கு கிளம்பினான். பாரிஸில் அவனவர்களுக்கு யாருமே இல்லை. பிரெஞ்சு படைக்கு எதிரான ஆயுதமேந்தி புரட்சி செய்தான் என்ற குற்றத்துக்காக அவனுடைய இராணுவ வெளியும் பறிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் பிரான்ஸ் தான் இனி அவர்களுக்கு சோறு போட வேண்டும். கோசிக்கா நாசமாக போகட்டும், நாம் அடுத்த வழி சாப்பாட்டுக்கு வழியை தேடுவோம் என்று முடிவெடுத்தான். நெப்போலியனின் நல்ல நேரம் கோசிக்காவில் மண்ணை கவிய முரட்சி மக்கள் புரட்சி இங்கே பிரான்சில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்தது. மன்னராட்சியை தூக்கி எறிந்துவிட்டு மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை ஆட்சியில் அமைத்திருந்தார்கள். முடியாட்சி போயிருந்தது, குடியாட்சி வந்திருந்தது, டும் டும் டும். இந்த ஆட்சி மாற்றத்தால் நெப்போலியனுக்கு மீண்டும் இராணுவ வேலை கிடைத்தது. அப்போதைக்கு வயிற்று பிரச்சனை தீர்ந்தது. இந்த நிலையில் பிரான்சில் பலருக்கு இந்த புரட்சி ஆட்சி முழு திருப்தி அளிக்கவில்லை. மக்களுடைய அரசாங்கம் என்ற வெண்ணையாக பெயர் சுட்டி கொண்டு மீண்டும் சில பெரும்புள்ளிகள் ஆட்சியில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்பதை கவனித்து அவர்கள் எரிச்சல் அடைந்தார்கள். இதேபோல் வீழ்த்தப்பட்ட அரச குடும்பத்தில் ஆதரவாளர்களும் மிகுந்த கோபத்தில் இருந்தார்கள். எப்படியாவது இந்த புதிய அரசை கவிழ்த்து விட்டு மீண்டும் பிரான்சில் முடியாட்சியை கொண்டு வந்துவிட வேண்டும் என்றவர்கள் திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். அடிதடி, வெட்டுக்குத்து, கொலை, கொள்ளை, கலவரங்கள் என்று பிரான்ஸ் பற்றி எரிந்து கொண்டிருந்தது. இதையெல்லாம் பார்த்த நெப்போலியனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. அதே சமயம் கஷ்டப்பட்டு அமைத்த மக்களாட்சி அவர்களே இழுத்து கீழே தள்ளி போட்டு உடைத்து விடுவார்களோ என்று கவலைப்பட்டான். இந்த காலகட்டத்தில்தான் நெப்போலியன் மக்களாட்சியின் வலிமையை புரட்சி அரசாங்கத்தின் நன்மைகளை விவரிக்கும் வகையில் சிறு கதை ஒன்றை எழுதினான். அவனுடைய மேலதிகாரிகள் பலர் அந்த கதையை வாசித்து பெருமைப்பட்டார்கள். நெப்போலியன் எழுதிய அந்த கதையை அரசாங்கமே துண்டு பிரச்சனைகளுக்காக அச்சடித்து விநியோகித்து இதன் மூலம் இராணுவ அரசியல் வட்டாரங்களில் அவனுடைய பெயர் பிரபலமடைய தொடங்கியது. ஆனால் நெப்போலியனின் நோக்கம் சிறுகதைகளும் நாவல்களும் எழுதி பிரெஞ்சு அரசாங்கத்திடம் சாகித்ய அகாதமி விருது வாங்குவது அல்ல, இராணுவத்தில் உயர்ந்த பதவிக்கு செல்ல வேண்டும், மிகச்சிறந்த படை தளபதியாக பெயர் பெற வேண்டும், பல நாடுகளோடு போரிட்டு ஜெயிக்க வேண்டும் என்றெல்லாம் தனக்குள் ஆசைகளை வளர்த்து கொண்டிருந்தான் அவன். அதற்கான முதல் வாய்ப்பு அவனுக்கு கிடைத்தது ஒரு துரோகத்தின் மூலம்.